சுவாமி விவேகானந்தரின் கட்டுரை கீழை நாடும் மேலை நாடும் உடற்கூறும் இனங்களும் முன்னுரையாக அமைந்த முதல் பகுதி சற்று நீண்டுவிட்டது ஆனாலும் இப்போது இரு நாடுகளையும் ஒப்பிட்டு பார்ப்பது எளிதாக இருக்கும் அவர்களும் நல்லவர்கள் நாமும் நல்லவர்கள் யாரை இகழ்வது யாரை புகழ்வது இரு தட்டுகளும் சமமாகவே உள்ளன ஆனால் நன்மையில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்கின்றன நமது கருத்துப்படி மனிதனிடம் மூன்று அம்சங்கள் காணப்படுகின்றன உடல் மனம் ஆன்மா முதலில் உடலைப் பற்றி சிறிது காண்போம் அதுதான் அனைத்திற்கும் புறத்தில் உள்ளது உடலுக்கு உடல்தான் எவ்வளவு வேறுபாடுகள் மூக்கு முகம் முடி உயர அகலங்கள் நிறம் இவற்றுள்தான் எத்தனை எத்தனை வேறுபாடுகள் இந்த நிற வேறுபாடுகளுக்கு காரணம் இன என்று இன்றைய அறிஞர்கள் கருதுகிறார்கள் உஷ்ண நாடு குளிர் நாடு என்ற வேறுபாடு காரணமாக நிறத்தில் மாற்றம் இருப்பது உண்மைதான் ஆனாலும் கருப்பு மற்றும் வெள்ளை நிறம் பரம்பரை காரணமாக வருகிறது என்பதுதான் உண்மையான காரணம் மிகவும் குளிர் நாடுகளில் கருப்பு நிற மக்களையும் மிகுந்த உஷ்ண நாடுகளில் வெள்ளை நிறத்தினரையும் காண முடியும் அமெரிக்காவிலுள்ள கனடாவின் பழங்குடியினரும் வடதுருவ பகுதியில் எஸ்கி மோக்களும் வெள்ளை நிறத்தினர் அல்ல பூமத்திய ரேகை பகுதிகளான போர்னியோ செல்லிபஸ் முதலான தீவுகளில் வாழ்கின்ற பழங்குடி மக்கள் வெள்ளை நிறத்தினர் நமது இந்து சாஸ்திரங்களின்படி பிராமணர் சத்திரியர் வைசியர் என்ற மூன்று ஜாதியினரும் இந்தியாவிற்கு வெளியில் உள்ள சீனர் ஹூனர் தரதர் பல்லவர் யவனர் கசர் ஆகியோரும் ஆரியர்கள் சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்ற சீனர்கள் இப்போதைய சீனர்கள் அல்ல அக்காலத்தில் அவர்கள் தங்களை சீனர் என்று கூறி கொண்டதில்லை சீனர் என்று அழைக்கப்பெற்ற வலிமைமிக்க இனத்தினர் காஷ்மீரின் வடகிழக்கு பகுதிகளில் வாழ்ந்து வந்தனர் இந்தியாவிற்கும் ஆப்கானிஸ்தானத்திற்கும் இடையில் உள்ள பகுதிகளில் மலைவாழ் ஜாதியினர் உள்ளனரே அங்கேதான் தரதர்கள் வாழ்ந்தனர் பண்டைய சீனர்களின் சந்ததியில் ஒரு சிலர் இன்னும் வாழ்ந்து வருகின்றனர் தரதஸ்தானம் இப்போதும் இருக்கிறது ராஜதரங்கினி என்ற பெயருடைய காஷ்மீர் வரலாற்று நூலில் தரத மன்னனின் ஆட்சி சிறப்பை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன ஹீனர் என்னும் பண்டைய இனத்தினர் வடமேற்கு பகுதிகளை நீண்ட காலம் ஆண்டு வந்தனர் இன்று திபெத்தியர்கள் தங்களை ஹீனர்கள் என்று கூறிக்கொள்கிறார்கள் இவர்கள் குறிப்பிடும் ஹீனர்கள் ஹியூனர்களாக இருக்கலாம் உண்மையில் மனு குறிப்பிடும் ஹீனர்கள் திபெத்தியர்கள் அல்ல ஒருவேளை இன்றைய திபெத்தியர்கள் அந்த ஆரிய ஹீனர்கள் மற்றும் மத்திய ஆசியாவிலிருந்து வந்து குடியேறிய முகமதிய இனத்தினர்களின் கலப்பால் தோன்றியவர்களாக இருக்கலாம் ரஷ்ய மற்றும் பிரெஞ்சு யாத்திரியர்களான பிரிஜிவஸ்கி டக்டி ஆர்லியன்ஸ் இவர்கள் கருத்துப்படி திபத்தின் சில பகுதிகளில் வாழ்ந்து வருகின்ற சில இனத்தினரிடம் ஆரியர்களுக்கே உரித்தான முகமும் கண்களும் இருப்பதை காண முடியும் கிரேக்கர்களின் பெயரே எவனர் இந்த சொல் பற்றி பல விவாதங்கள் நடைபெற்றன யோனியா நாட்டை சேர்ந்த கிரேக்கர்கள்தான் முதலில் யவனர் என்ற பெயரில் வழங்கப்பட்டதாக பெரும்பான்மையோர் கருதுகின்றனர் அதனால்தான் அசோக சக்கரவர்த்தி பாலியில் எழுதியவற்றுள் கிரேக்கர்களை யோனர் என்று குறிப்பிட்டார் பிறகு இந்த சொல் சமஸ்கிருதத்தில் யவனர் என்று ஆயிற்று நமது பண்டைய வரலாற்று அறிஞர்கள் சிலரது கருத்துப்படி யவனர் என்பது கிரேக்க சொல்லே அல்ல ஆனால் இவையெல்லாம் தவறு எவனர் என்பதே மூலச்சொல் ஏனெனில் இந்துக்கள் மட்டுமல்ல பண்டைய எகிப்தியரும் பாபிலோனியரும் கூட கிரேக்கரை எவனர் என்றே குறிப்பிடுகின்றனர் பல்லவ மொழி பேசி வந்த பண்டைய பார்சிகளே பல்லவர் என்று அழைக்கப்பட்டனர் இப்போது கூட கசர் என்ற சொல் பண்பட்ட இனத்தினரான நாகரிகத்தை பெற்று விளங்குகின்ற மலைவாழ் ஆரியர்களை குறிக்கிறது இந்த சொல் இதே பொருளில் இன்றும் இமயமலை பகுதிகளில் வழங்கப்பட்டு வருகிறது இந்த பொருளில் பார்த்தால் இன்றைய ஐரோப்பியர்கள் கசர்களின் சந்ததியினர் அதாவது நாகரிகமற்ற ஆரியர் பழங்காலத்தில் கசர் என்று அழைக்கப்பட்டனர் இன்றைய அறிஞர்களின் கருத்துப்படி ஆரியர் செம்மை படர்ந்த வெண்ணிறம் கரிய அல்லது செம்பட்டை தலைமயிர் நேரான மூக்கு அகன்ற விழி உடையவர்கள் தலைமுடியின் நிறத்தை பொறுத்து சற்று வேறுபட்டு அமைந்த மண்டையோடு உடையவர்கள் இங்கே கருப்பு நிறத்தினர் உள்ளனரோ அங்கே கருப்பு நிறமுடையவர்களுடன் கலப்பு உண்டாகியுள்ளது என்பது பொருள் இமயமலைக்கு மேற்கே ஓரிரு தூய ஆரிய இனத்தினர் இன்றும் வாழ்ந்து வருவதாக இவர்கள் கூறுகின்றனர் பிற ஆரிய இனங்கள் எல்லாம் கலப்பினங்களே இல்லாவிட்டால் கருப்பு நிறம் எவ்வாறு வந்தது தென்னிந்திய பகுதிகளில் பல குழந்தைகள் செம்பட்டை முடியுடன் பிறக்கிறார்கள் பிறந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் அது கரு நிறம் பெறுகிறது என்பதையும் இமயமலை பகுதிகளில் சம்பட்டை முடியும் நீலம் அல்லது சாம்பல் நிற கண்களும் கொண்ட மக்கள் வாழ்வதையும் ஐரோப்பிய அறிஞர்கள் இப்போதாவது அறிந்திருந்தால் நல்லது அறிஞர்கள் தங்களுக்குள் அடைத்து கொள்ளட்டும் காலம் காலமாக இந்துக்களே தங்களை ஆரியர்களாக அழைத்து வருகின்றனர் கலப்போ கலப்பின்மையோ இந்துக்களே ஆரியர்கள் அவ்வளவுதான் கருப்பர்கள் என்பதால் ஐரோப்பியர்களுக்கு நம்மை பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் வேறு பெயரை வைத்து கொள்ளட்டும் அதனால் நமக்கு என்ன கருப்போ வெளுப்போ உலக மக்கள் அனைவரிலும் இந்துக்களே ஐஸ்வர்யமும் அழகும் மிக்கவர்கள் இந்நாட்டு மக்களை பெருமைப்படுத்துவதற்காக நான் இப்படி கூறவில்லை இது உலகிற்கே தெரிந்த விஷயம் இந்திய நாட்டை போல் வேறு எங்கே இவ்வளவு அழகிய மக்களை அதிக அளவில் காண முடியும் இனி இதையும் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் அழகுடன் விளங்குவதற்கு பிரதிகூலமான சூழ்நிலைகளே இந்தியாவில் மிகவும் அதிகம் ஏனெனில் நமது மக்களின் உடலின் அதிக பகுதிகள் திறந்துதான் உள்ளது மாறாக பிற நாடுகளில் பேரளவிற்கு கோட்டும் சூட்டும் போட்டு அழகற்ற தங்கள் உடம்பை அழகானவர்களாக காட்டிக்கொள்ள முயல்கின்றனர் உடல் நலத்தை பொறுத்தவரை மேலை நாட்டினர் நம்மை விட சிறந்து விளங்குகின்றனர் அங்கெல்லாம் நாற்பது வயதுடையவர்கள் கூட இளைஞர்கள்தான் ஐம்பது வயதுடைய பெண் யுவதிதான் நல்ல உணவை உண்கின்றனர் நல்ல உடைகளை உடுத்துகின்றனர் நல்ல தட்பவெட்ப நிலை இவற்றின் காரணமாகத்தான் அவர்கள் இளமையாக காணப்படுகிறார்கள் என்றாலும் சிறு வயதில் மனம் முடிக்காமல் இருப்பதே முதல் காரணம் நம் நாட்டின் வலிமைமிக்க ஜாதியினரிடம் அவர்களது திருமண வயதை கேட்டு பாருங்கள் ஹூர்கா பஞ்சாபி ஜாட் ஆப்ரியா போன்ற மலைவாழ் இனத்தினரை கேளுங்கள் அதன் பிறகு சாஸ்திரங்களை படித்து பாருங்கள் பிராமணர்களுக்கு திருமண வயது முப்பது சத்திரியர்களுக்கு இருபத்தி ஐந்து வைசியர்களுக்கு இருபது என்பது அப்போது தெரியும் ஆயுள் வலிமை வீரியம் இவற்றில் மேலை நாட்டினருக்கும் நமக்கும் பெரிய வேறுபாடு காணப்படுகிறது நாற்பது வயதானால் நமது வலிமை அறிவு நம்பிக்கையெல்லாம் தளர தொடங்கிவிடுகிறது மேலை நாட்டினர் அப்போது உத்வேகத்துடன் வாழ்க்கையை தொடங்குகின்றனர் நாம் தாவர உணவினர் நமக்கு வருகின்ற பெரும்பாலான நோய்கள் வயிறு சம்பந்தமானவை நமது முதியவர்கள் பொதுவாக வயிற்றுக் கோளாறுகளாலேயே இறக்கிறார்கள் மேலை நாட்டினர் மாமிசம் உண்பவர்கள் அவர்களுக்கு பொதுவாக இதய நோய்கள் வருகின்றன அந்நாட்டு முதியவர்கள் பெரும்பாலும் இதய நோய் அல்லது சுவாச நோயால் மடிகின்றனர் நம் நாட்டு மக்கள் உற்சாகமற்றவர்களாகவும் துறவு மனப்பான்மை மிக்கவர்களாகவும் இருப்பதற்கு வயிற்று கோளாறுகள் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று கற்றறிந்த அந்த நாட்டு டாக்டர் ஒருவர் கருதுகிறார் இதய நோய் மற்றும் உடலின் மேற்பகுதியில் நோயுள்ளவர்கள் கடைசி வரை வாழ வேண்டும் என்ற விருப்பமும் நம்பிக்கையும் கொண்டவர்களாக உள்ளார்கள் காலரா நோயாளி ஆரம்பத்திலேயே மரண பயத்தால் நிலை குலைந்து விடுகிறான் காச நோயாளி எப்படியும் பிழைத்து விடுவோம் என்று இறுதி வரை நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறான் அதனால்தான் இந்தியர்கள் எப்போது பார்த்தாலும் மரணம் மரணம் என்றும் துறவு துறவு என்றும் பேசுகிறார்களா என்னால் இதற்கு விடை சொல்ல இயலாது ஆனால் இது சிந்திக்க வேண்டிய விஷயம் என்பது நிச்சயம் நம் நாட்டில் பல்நோய் முடியில் கேடு போன்றவை மிக குறைவு ஆனால் மேலை நாடுகளில் வெகு சிலரே இயற்கை பல் உடையவர்கள் வழுக்கை அங்கு சர்வசாதாரணம் ஆபரணங்களை அணிவதற்காக நாம் காதுகளையும் மூக்கையும் குத்திக் கொள்கிறோம் மேலை நாடுகளில் உயர்குடியினர் யாரும் அவ்வாறு செய்வதில்லை ஆனால் இடையை இறுக்கி கட்டியும் முதுகெலும்பை வளைத்தும் உள்ளுறுப்புகளை இடம்பெயர செய்து உடலை உருக்குலைத்து வருகின்றனர் அழகு அழகு என்று சாகின்றனர் இதில் ஒரு மூட்டை துணியை வேறு அணிந்து கொள்கின்றனர் எனவே இந்த துணிகளை மீறி தங்கள் அழகை வெளியில் காண்பிக்க வேண்டியுள்ளது உடையும் நாகரிகமும் மேலை நாட்டினரின் உடை வேலை செய்வதற்கேற்ற வகையில் அமைந்திருக்கிறது உயர்குல பெண்களின் ஆடம்பர உடையை தவிர சாதாரண பெண்கள் உடை மோசமானது நமது பெண்களின் புடவை ஆண்களின் வேட்டி உத்திரியம் தலைப்பாகை இவற்றுக்கு நிகராக உலகில் எந்த உடையும் இல்லை மடிப்புகளோடு விளங்குகின்ற உடைகளின் அனுகூலங்கள் இறுக்கி கட்டிய உடைகளில் இல்லை நமது உடைகள் எல்லாம் கொசுபம் மடிப்பு என்ற தளர்வானவை எனவே வேலை செய்வதற்கானவை அல்ல வேலை செய்தால் கலைந்து கசங்கி கசங்கிவிடுகின்றன அவர்களின் நாகரிகம் உடைகளில் நம்முடைய நாகரிகம் ஆபரணங்களில் இப்போது நமது நாகரிகம் உடைகளிலும் வரத் தொடங்கியுள்ளது நாகரிகம் என்பதுதான் என்ன பகட்டு என்பதுதானே பாரிஸிலிருந்து பெண்கள் நாகரிகம் புறப்படுகிறது லண்டனிலிருந்து ஆண்கள் நாகரிகம் புறப்படுகிறது பாரிஸில் நடிகைகளே புது நாகரிகத்தை பரப்புகின்றனர் பிரபல நடிகை எத்தகைய ஆடை அணுகிறாளோ அதை அப்படியே பிறரும் அணிகின்றனர் இப்போதெல்லாம் ஆடை நிறுவனங்களே நாகரிகத்தை நிர்ணயிக்கின்றன மேலை நாடுகளில் இதற்காக ஒவ்வொரு வருடமும் கோடிக்கணக்கில் பணம் செலவழிக்கப்படுகிறது இன்று உடை அலங்காரம் முறையானதோர் அறிவியலாக இயங்கி வருகிறது பெண்களின் உடல் நிறத்திற்கும் கூந்தல் நிறத்திற்கும் ஏற்ப எந்த நிறமுடைய உடை பொருத்தமாக இருக்கும் உடம்பில் எந்த பகுதியை மறைக்க வேண்டும் எதை காட்ட வேண்டும் என்பவற்றையெல்லாம் சிந்தித்து உடை தைக்க வேண்டும் இனி உயர்வகுப்பு பெண்கள் ஓரிருவர் அணிவதையே பிற பெண்களும் அணிந்தாக வேண்டும் இல்லையேல் அவர்களது ஜாதி போய்விடும் இதன் பெயர்தான் நாகரிகம் இந்த நாகரிகம் மணிக்கு மணி மாறுகிறது காலத்தின் நான்கு பருவங்களிலும் நான்கு முறை மாறியே தீர வேண்டும் இதை தவிர மற்ற சில காலங்களிலும் மாறவே செய்யும் பணக்காரர்கள் தங்கள் உடைகளை கை தேர்ந்த நிறுவனங்களிடமிருந்து பெறுகின்றனர் நடுத்தர வகுப்பினர் புதிய நாகரிகத்திற்கு ஏற்ப தாங்களே தைத்துக்கொள்கின்றனர் கொள்கின்றனர் அல்லது தாங்களே தையற்காரர்களிடம் கொடுத்து தைத்துக் கொள்கின்றனர் பொது நாகரிக உடை ஏறக்குறைய பழையதைப் போல் இருக்குமானால் இவர்கள் தங்கள் பழைய உடைகளை அதற்கேற்ப மாற்றி தைத்து கொள்கின்றனர் இல்லாவிட்டால் புதிதாக வாங்கிக் கொள்கின்றனர் பணக்காரர்கள் பழைய உடைகளை வேலைக்காரர்களுக்கு கொடுத்து விடுகின்றனர் நடுத்தர வர்க்கத்தினர் பழைய துணிகளை விற்று விடுகிறார்கள் இந்த உடைகள் ஆப்பிரிக்கா ஆசியா ஆஸ்திரேலியா போன்ற ஐரோப்பிய குடியிருப்பு பகுதிகளுக்கு இறக்குமதியாகி மீண்டும் பயன்படுத்தப்படுகின்றன பெரிய பணக்காரர்களின் உடைகள் பாரிஸில் தைத்து கொண்டு வரப்படுகின்றன மற்றவர்கள் இவர்களை பார்த்து தங்கள் நாட்டிலேயே தைத்து கொள்கிறார்கள் ஆனால் பெண்களின் தொப்பி மட்டும் பிரான்சில் செய்ததாகத்தான் இருக்க வேண்டும் அது இல்லாவிட்டால் லேடி அல்ல ஆங்கிலேய ஜெர்மானிய பெண்களின் உடை மிகவும் மோசமானது ஒரு சில உயர் வகுப்பினரை தவிர பிறர் பாரிஸ் நாகரிகத்தை பின்பற்றுவதில்லை இதனால் பிற நாட்டினர் இவர்களை கேலி செய்கின்றனர் பெரும்பாலான ஆங்கிலேய ஆண்கள் சிறப்பான ஆடை அணிகிறார்கள் அமெரிக்காவிலும் ஆண்களும் பெண்களும் வேறுபாடின்றி நல்ல நாகரீக உடை உடுத்துகிறார்கள் அமெரிக்க அரசாங்கம் பிற நாட்டு பொருட்களின் இறக்குமதியை தடுப்பதற்காக பாரிஸ் லண்டன் நகரங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆடைகளுக்கு அதிகப்படியான சுங்க வரியை விதித்திருந்தாலும் அமெரிக்க பெண்கள் பாரிஸிலிருந்தும் ஆண்கள் லண்டனிலிருந்தும் ஆடைகளை வரவழைத்து அணைகின்றனர் பலவிதமான பல்வேறு நிறமுள்ள கம்பளி பருத்தி பட்டு உடைகள் நாள்தோறும் தயாராகின்றன ஆயிரக்கணக்கில் தையற்காரர்கள் அவற்றை தைக்கின்றனர் உடை புது நாகரிகத்திற்கு ஏற்றாறு போல் இல்லாவிட்டால் ஜென்டில்மென்களும் லேடிகளும் தெருவில் போவது கடினமாகிவிடும் நம் நாட்டில் நகை விஷயத்தில் சிறிது நாகரிக பைத்தியம் இருக்கிறது நாகரிகம் எப்படி மாறி வருகிறது மக்கள் எத்தகைய உடைகளை விரும்புகின்றனர் என்பதையெல்லாம் விழிப்போடு கவனிப்பது மேலை நாட்டு கம்பளி மற்றும் பட்டு வர்த்தகர்களின் இரவு பகல் வேலையாகிவிட்டது சில வேளைகளில் இவர்களே புதுவிதமாக ஒன்றை தைத்து மக்களின் கவனத்தை ஈர்க்க முயல்கிறார்கள் ஒருவன் ஒரு தடவை கவனத்தை தன்மீது மீது இழுத்துவிட்டால் அவன் பெரிய ஆளாகிவிட்டான் பிரெஞ்சு மன்னனான மூன்றாம் நெப்போலியனின் ராணி அஜனி மேலை நாட்டு நாகரிகத்தின் அவதார தேவியாக இருந்தாள் காஷ்மீர சால்வைகளை அவள் மிகவும் விரும்பினாள் எனவே லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சால்வைகள் காஷ்மீரிலிருந்து ஐரோப்பாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன அவனது வீழ்ச்சிக்கு பிறகு நாகரிகம் மாறியது காஷ்மீர் சால்வைகளுக்கு மதிப்பு இல்லாமல் போயிற்று நம் நாட்டு வணிகர்களோ எப்போதும் பழைய குப்பைகளையே கிளறி கொண்டிருக்கிறார்கள் காலத்திற்கு ஏற்ப புதிதாக ஒன்றை கண்டுபிடிக்க அவர்களால் முடிவதில்லை அதனால்தான் காஷ்மீரில் வியாபாரம் படுத்ததும் பெரிய வர்த்தகர்கள் திடீரென்று ஏழைகளாகிவிட்டனர் உங்களால் பார்க்க முடியுமானால் உங்களுடையது இல்லாவிட்டால் என்னுடையது இதுதான் இந்த உலகம் இங்கே ஒருவருக்காக இன்னொருவர் காத்து நிற்கிறார் என்றா நினைக்கிறீர்கள் அவர்கள் பத்து கண்களுடன் கவனிக்கிறார்கள் நூறு கைகளுடன் செயல்படுகின்றனர் நாமோ சுவாமிகளே சாஸ்திரங்களில் சொல்லவில்லையா அதை ஒருபோதும் செய்ய மாட்டோம் அதற்கான ஆற்றல்களையும் இழந்துவிட்டோம் என்று சொல்கிறார்கள் இன்று எங்கு பார்த்தாலும் சோறு சோறு என்ற அழுகுரல் வானத்தை பிளக்கிறது தவறு யாருடையது இந்த பரிதாபத்திலிருந்து தப்புவதற்கு ஏதாவது செய்கிறோமா பூஜ்யம்தான் வெறும் வெட்டி பேச்சு ஆரவாரம் மூளையிலிருந்து வெளியே வாருங்களேன் கண்களை அகல திறந்து உலகம் என்றால் என்ன என்பதைத்தான் சற்று பாருங்களேன் தானாக அறிவு வளர்ச்சி ஏற்படும் தேவ அசுரர்களை பற்றிய கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும் தேவர்கள் ஆத்திகர்கள் ஆன்மா கடவுள் மறுமை என்பவற்றில் நம்பிக்கை உடையவர்கள் அசுரர்களோ இந்த வாழ்வில் இந்த உலகத்தை நன்றாக அனுபவியுங்கள் உடல் சுகங்களை நாடுங்கள் என்றனர் தேவர்கள் சிறந்தவர்களா அசுரர்கள் சிறந்தவர்களா என்பது அல்ல கேள்வி புராணங்களை படிக்கும்போது அசுரர்கள்தான் மனிதர்களாக தெரிகின்றனர் தேவர்கள் பல விஷயங்களிலும் பலவினர்களாகவே உள்ளார்கள் எனவே இப்போது உங்களை தேவ சந்ததியினராகவும் மேலை நாட்டினரை அசுர சந்ததியினராகவும் கொண்டால் இரண்டு நாடுகளையும் நன்றாக புரிந்து கொள்ளலாம் தூய்மை முதலில் உடல் தூய்மையை பார்ப்போம் உடல் மற்றும் உள்ள தூய்மையே புனிதம் மண் நீர் முதலியவற்றால் உடல் தூய்மை பெறுகிறோம் இது மேலானது உடல் தூய்மையில் இந்துக்களைப் போல் வேறு எந்த நாட்டினரும் கிடையாது இந்துக்களை தவிர வேறு எந்த நாட்டினரும் இயற்கை கடன் கழித்த பின்பு தண்ணீர் உபயோகித்து சுத்தம் செய்வதில்லை மேலை நாட்டினரை பார்த்து இப்போது சீனர்கள் காகிதத்தை பயன்படுத்துகிறார்கள் அந்த அளவுக்கு நல்லதுதான் இந்த லட்சணத்தில் குளிப்பது பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை அல்லவா இந்தியாவிற்கு வந்த பிறகுதான் குளிக்கும் பழக்கத்தை ஆங்கிலேயர் தங்கள் நாட்டில் புகுத்தினர் அப்படியும் குளிப்பதற்கான வசதிகள் அங்கெல்லாம் தற்போது எவ்வளவு குறைவாக உள்ளன என்பதை அந்த நாடுகளில் கல்வி பயின்று வரும் நம் மாணவர்களை கேட்டால் சொல்வார்கள் குளிக்கும்போதுதான் அதுவும் வாரத்திற்கு ஒரு முறையே உள்ளாடைகளை மாற்றுகிறார்கள் இப்போது பணக்காரர்கள் தினமும் குளிக்கிறார்கள் தினமும் குளிப்பவர்களின் எண்ணிக்கை அமெரிக்காவில் சற்று அதிகம் ஜெர்மானியர் வாரத்திற்கு ஒரு முறை பிரெஞ்சுக்காரர்கள் போன்றோர் எப்போதாவது அல்லது ஒருபோதும் இல்லை ஸ்பெயினும் இத்தாலியும் வெப்ப மிகுந்த நாடுகள் ஆனால் அங்கேயும் குளிப்பது என்னவோ அபூர்வம்தான் ஏராளம் பூண்டை உண்பார்கள் அளவிற்கு அதிகமாக வியர்த்து கொட்டுகிறது இருந்தும் ஏழு ஜென்மங்களுக்கு குளிக்கவும் மாட்டார்கள் அவர்கள் உடலில் வீசும் துர்நாற்றத்தால் பேய் பிசாசுகள் கூட ஓடிவிடுமென்றால் மனிதர்களை பற்றி என்ன சொல்வது இனி அங்கே குளியல் என்பதுதான் என்ன முகம் தலை கை கால்களை அலம்பிக்கொள்வது அதாவது வெளியில் தெரியும் பகுதிகளை கழுவிக்கொள்வது அவ்வளவுதான் எனது கோடீஸ்வர நண்பர் ஒருவர் பாரிஸிற்கு என்னை அழைத்திருந்தார் பாரிஸ் இன்றைய நாகரிகத்தின் தலைநகரம் நாகரிகம் மற்றும் சுகபோகங்களுக்கென அமைந்த சொர்க்கபுரி கலை மற்றும் விஞ்ஞானங்களுக்கு மையம் அரண்மனை போன்ற ஹூட்டலில் நான் தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார் உணவு எல்லாமே தடல் தடல்புடல்தான் ஆனால் குளிப்பது அந்த சொல் எங்குமே தென்படவில்லை இரண்டு நாட்கள் எப்படியோ சமாளித்து கொண்டேன் அதன் பிறகும் என்னால் சகிக்க முடியவில்லை என் நண்பரை சந்தித்து நண்பரே இந்த அரச போகங்கள் உங்களுடனே இருக்கட்டும் என்னை விட்டுவிடுங்கள் தப்பி பிழைத்துக் கொள்கிறேன் என்ன ஒரு சூடு இதில் குளிப்பதற்கு எந்த ஏற்பாடும் இல்லை இப்படியே இருந்தால் வெறி நாயாக மாறிவிடுவேன் என்று கூறினேன் இதை கேட்ட என் நண்பர் மிகவும் வருந்தினார் பிறகு என்னிடம் இனி நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம் வாருங்கள் வேறு நல்ல இடம் பார்க்கலாம் என்று கூறி ஏறக்குறைய பனிரெண்டு நல்ல ஹோட்டல்களில் தேடினார் குளிப்பதற்கான வசதி எந்த இடத்திலும் இல்லை குளிப்பதற்கென்றே தனி இடங்கள் இருக்கின்றன நான்கோ ஐந்தோ ரூபாய் செலுத்தி குளிக்க வேண்டும் ராம் ராம் அன்று பிற்பகலில் செய்தித்தாளில் படித்தேன் ஒரு கிளவி குளிப்பதற்காக தொட்டியில் இறங்கினாள் அதிலேயே இறந்து விட்டாளாம் வாழ்க்கையிலேயே முதன் முதலாக தோளில் தண்ணீர் பட்ட அதிர்ச்சியினால்தான் அவள் இறந்திருக்க வேண்டும் நான் மிகையாக கூறுவதாக நினைக்காதீர்கள் ரஷ்யர் போன்றோர் இன்னும் மோசம் திபத்திலிருந்தே எல்லா மேற்கு நாடுகளிலும் இந்த கதைதான் அமெரிக்காவில் ஒவ்வொரு விடுதியிலும் ஒரு குளியலறையும் குழாய் வசதியும் உண்டு நம் நாட்டில் உள்ள வேறுபாட்டை பாருங்கள் நாம் எதற்காக குளிக்கிறோம் குளிக்காமல் இருப்பது பாவம் என்ற பயத்தினால்தான் தூய்மைக்காகவே மேலை நாட்டார் முகத்தையும் கைகளையும் கொள்கின்றனர் நம்மை பொறுத்தவரையில் குளிப்பது என்பது உடல் மீது நீரை கொட்டி கொள்வதுதான் எண்ணெய் பிசுபிசுப்பும் அழுக்கும் போனாலும் சரி போகாமல் இருந்தாலும் சரி நமது தென்னிந்திய சகோதரர்கள் குளித்த பின் நீண்ட பரந்த ஒரு குறியும் இட்டுக்கொள்கிறார்கள் இனி அதனை அழிக்க வேண்டுமானால் மாக்கல்லால் தான் தேய்க்க வேண்டும் குளிப்பது நமக்கு மிக எளிதான ஒன்று எங்கு வேண்டுமானாலும் ஒரு முழுக்கு அவ்வளவுதான் மேலை நாடுகளில் அப்படி இல்லை உடுத்தியிருக்கும் ஏகப்பட்ட ஆடைகளை முதலில் கலற்ற வேண்டும் அம்மாடி எவ்வளவு பொத்தான்கள் கட்டுகள் உடம்பை காட்ட நாம் வெட்கப்படுவதில்லை அவர்களுக்கோ அது பெரிய அவமானம் ஆணுக்கு ஆண் பரவாயில்லை தந்தை மகன் துணையின்றி இருப்பது பெரிய விஷயமில்லை ஆனால் பெண்களின் முன்னர் தலை முதல் கால் வரை மறைத்திருக்க வேண்டும் புற தூய்மை என்ற இந்த பழக்கம் மற்ற எல்லா பழக்கங்களைப் போலவே சில வேளைகளில் ஒரு கட்டாயமாக ஒரு தீமையாக அமைந்து விடுகிறது உடல் சம்பந்தமான செயல்களை மறைவில் செய்ய வேண்டும் என்பார்கள் ஐரோப்பியர்கள் நல்லதுதான் கால் கழுவுதல் போன்றவை இருக்கட்டும் பிறர் முன்னிலையில் துப்புவதே எவ்வளவு மோசமான செயல் உண்டுவிட்டு அனைவர் முன்னாலும் வாயை கொப்பளிப்பதும் துப்புவதும் வெட்கத்திற்கு உரியவை அதற்காக பிறர் என்ன நினைப்பார்களோ என்ற வெட்கத்தாலும் பயத்தாலும் வெறுமனே வாயை துடைத்துவிட்டு விட்டு விடுகிறார்கள் இதனால் பொற்கள் முற்றிலுமாக போகும் இது நாகரிகத்தின் பயத்தால் வந்த மோசமான பழக்கம் இனி சாலையோரத்தில் அமர்ந்து வாந்தி எடுப்பது போன்ற ஓசையுடன் நாக்கை வளைப்பதும் பல் தேய்ப்பதும் வாய் கொப்பளிப்பதும் அநாகரிகம் இவற்றை மறைவாகத்தான் செய்ய வேண்டும் செய்யாமல் இருப்பதும் தவறு நாடுகளுக்கு தக்கபடி சில தவிர்க்க முடியாத பழக்க வழக்கங்களை சமுதாயம் ஏற்றுக்கொள்கிறது வெப்பமிகுந்த நாட்டில் வாழும் நாம் சாப்பிடும்போது ஏராளம் தண்ணீரை குடிக்கிறோம் ஏப்பம் விடாமல் இருக்க முடியுமா மேலை நாடுகளிலோ ஏப்பம் விடுவது அநாகரிகம் ஆனால் உண்டவாறே கைக்குட்டையில் மூக்கை சிந்துவது அது குற்றமல்ல நமக்கோ அது சகிக்க முடியாத செயல் குளிர்மிகுந்த அந்த நாடுகளில் மூக்கு சிந்தாமல் முடியாது அழுக்கை கண்டு நாம் மிகவும் வெறுப்படைகிறோம் இருந்தாலும் பொதுவாக அழுக்கில்தான் வாழ்கிறோம் அழுக்கை தொட்டால் உடனே சென்று குளிக்கிறோம் அந்த அளவுக்கு அதை வெறுக்கிறோம் அதனால்தான் குப்பையை வீட்டிலிருந்து வெளியே ஆனால் அருகிலேயே கொட்டுகிறோம் அழுக்கை தொடக்கூடாது அவ்வளவுதான் இதைவிட ஒரு நரகமும் உண்டா நாம் நரகத்திலேயே அல்லவா வாழ்கிறோம் ஒரு தீமையின் பயத்தில் அதைவிட பெரிய தீமையை செய்கிறோம் ஒரு பாவத்தை ஒழிப்பதற்காக இன்னொரு பெரிய பாவத்தை செய்கிறோம் வீட்டில் குப்பையை குவிக்க வைத்திருப்பவன் பெரிய பாவி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதற்குரிய தண்டனைக்காக அடுத்த பிறவிக்கு காத்திருக்க வேண்டாம் இந்த பிறவியிலேயே அது அவன் தலைமீது வந்து உட்காரும்